சாந்தி, எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 9/1/2021 இன்றைய மறுளையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளையும். எல்லையற்ற தந்தையை நினைக்கிறது மறைமுகமான விஷயம். நினைவின் மூலமாகத்தான் பாபாவுடைய நினைவு ஏற்படுது. பாபா நினைவிலே இல்லாதவங்களை பாபா எதுக்கு நினைக்க போகிறார்? நீங்கள் பாபாவை நினைத்தால் தான் பாபாவும் உங்களை நினைப்பார். அப்போ தான் நமக்கு சக்தி கிடைக்கும். கேள்வி, இந்த முழு கல்பத்திலும் வேறு ஒரு பொழுதும் நடத்தப்படாத ஒரு பாடம் சங்கமயுகத்தில் தான் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அது என்ன பாடம்? உயிரோடு இருந்துக்கிட்டே இந்த உடலிலிருந்து இறப்பதற்கான பாடம். ஸோ பிணமாக ஆகக்கூடிய படிப்பு இப்போ மட்டும்தான் சொல்லி கொடுக்கப்படுது. இந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் கர்மாதீத நிலையை அடையணும். உடலில் இருந்து நீங்கள் காரியங்கள் செய்யணும். ஏன்னா மனம் உடலை விட்டு விலகிய பிறகுதான் முழு அமைதி அடையும். அது வரைக்கும் மனம் கண்டிப்பாக எண்ணங்களை உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அதனால தான் மனதை வென்றவர் உலகை வென்றவர்ன்றது தப்பு. ஏன்னா மனதை யாரும் வெல்ல முடியாது, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மாயையை வென்றவர் உலகை வென்றவர், அதுதான் சரியானது. அப்போ மாயையை வெல்லக்கூடிய எண்ணங்களை உருவாக்கணும், அதற்கு நாம் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் ராஜயோகம். ஸோ அதுதான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது. நான் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் சத்தியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சத்தியுகத்தின் குணத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறேன் போன்ற எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். யார் புத்தியற்றவர்களோ அவங்களுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? எல்லையற்ற தந்தை கடவுள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் வந்து யாருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு? கண்டிப்பாக யார் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கிற. அதனால தான் விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி புத்தி விபரீதமாக அன்பற்றதாக மாறும்? 84 லட்சம் பிறவிகள்னு எழுதியிருக்கிறாங்க. பாபா கூட 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறாரு கடவுள் கூட அப்படின்னு எழுதிட்டாங்க. பரமாத்மாவை நாய் பூனையில் மற்ற ஜீவராசிகளெல்லாம் இருக்கிற மாதிரி எழுதிட்டாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது தப்பு அப்படின்னு. ஒரு வினாடியில் எப்படி புரிய வைக்கிறதுன்னு பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குற. புதியவர்கள் வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு எல்லைக்குட்பட்ட தந்தை மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பற்றிய அறிமுகத்தை கொடுங்க. ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய அப்பா, அதான் கடவுள். இன்னொருத்தர் எல்லைக்குட்பட்ட ஜூனியர் அப்பா, அதான் லௌகீக தந்தை. எல்லையற்ற தந்தைன்னா அனைத்து எல்லையற்ற ஆத்மாக்களுடைய தந்தைன்னு அர்த்தம். எல்லைக்குட்பட்ட தந்தைன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தனிப்பட்ட தந்தை. சிவபாபாவோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. இந்த ஞானத்தை எல்லோரும் ஒரே மாதிரி தாரணை பண்ணுறது கிடையாது. சிலர் 1% தாரணை பண்ணுறாங்க, ஒரு சிலர் 95% தாரணை பண்ணுறாங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். சூரிய வம்ச ராஜ்யம் இருக்க போகுது, அங்கே ராஜா ராணி பிரஜைகள் எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம புத்தியில் நுழையுது. பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க பிரஜைகள், இல்லை பணக்காரர்கள் நடுத்தரம் ஏழை எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் பிரஜை தானே பாபா சொல்கிறாரு. இது படிப்பு, எல்லோரும் அவங்கவுங்களுடைய புத்திக்கு ஏற்ப படிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு பாகம் கிடச்சிருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முந்தைய கல்பத்தில் இந்த படிப்பை தாரணை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் தாரணை பண்ணுவீங்க. இந்த படிப்பு வந்து மறைஞ்சு இருக்க முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைகிறீங்க. பாபா புரிய வைக்கிறாரு, இன்னும் முன்னேற முன்னேற நிறைய பரீட்சை டெஸ்ட் பேப்பர் வரும்,
ஏன்னா பரீட்சை இல்லாமல் உங்களை மாற்றல் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஒரு கிளாஸ் விட்டு இன்னொரு கிளாஸ் போனால் எக்ஸாம் வச்சு தானே பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய நிலை என்னென்ன கடைசியில் தெரிஞ்சிடும். இப்போ கூட நீங்கள் எதற்கு தகுதி உடையவர்கள்னு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு. நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்கன்னு பாபா கேட்டால் எல்லோரும் தான் கை தூக்குறீங்க. ஏன்னா நம்ம கை தூக்கலைன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்களேன்னு பயந்துட்டு கை தூக்குறீங்க. ஆனால் அப்படி நம்மளால் ஆக முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் கையை தூக்குறீங்க. இதுக்கு பேர் தான் அறியாமை, அளவற்ற அறியாமை இருக்குது. பாபா நேரடியாகவே புரிஞ்சுக்கிறார். அந்த உலகியல் மாணவர்கள் கூட உங்களை விட புத்திசாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் அடைய முடியுமா முடியாதான்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பாஸ் ஆக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த உலகியல் மாணவர்கள் உங்களை விட பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு ஆசிரியர் நடத்துகிற பாடத்தில் எவ்வளோ மார்க் வாங்குவாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான் மதிப்போட தேர்ச்சி அடைய வந்துட்டு எல்லோரும் ஒன்றும் அங்கே கையை தூக்கிறது கிடையாது. அப்போ இங்கே எல்லோரும் கையை தூக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவு கூட உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். நிறைய தேக உணர்வு இருக்குது. நீங்கள் இங்கே வந்தது லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு. அப்போ உங்களுடைய நடத்தையும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கணும் தானே. பாபா சுரர் ஒரு சிலருக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி இருக்குது, அன்பற்ற புத்தி இருக்குது. ஸோ பாபா மேலே துல்லியமான அன்பு இல்லைன்னா உங்களுடைய நிலை என்னவாகும்? அவங்க என்ன பதவி அடைவாங்க? கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்க. விநாச காலத்தில் விபரீத புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாபா புரிய வைக்கிறார். இல்லை உலக அழிவின் நேரத்தில் பாபா மேலே அன்பு இல்லாமல் உலகில் விஷயத்தில் புத்தி மாட்டிக்குதுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு தானாகவே புரியல அப்படின்னா பிறகு மற்றவர்களுக்கு அவங்க என்ன புரிய வைக்க முடியும்? சிவபாபாவுடைய குழந்தைன்னு புரிஞ்சிக்கிறவங்களுக்கே இதோடைய முழு அர்த்தம் தெரியாமல் இருக்குது. ஸோ பாபாவை நினைக்கிறது வந்து மறைமுகமானது, குப்தமானது. ஆனால் படிப்பு வந்து மறைமுகம் கிடையாது. எல்லோருமே படிப்பில் வரிசிக்கிரமமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி படிக்கிறதும் கிடையாது. எல்லோரும் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்கன்னு பாபாவும் புரிஞ்சிக்கிறேன். இந்த எல்லையற்ற தந்தையை பாபா குழந்தையாகி 3-4 மாதம் ஆகியும் நினைக்கிறது கிடையாது. ஒருத்தர் பாபாவை நினைக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி புரிஞ்சிக்கிறது? ஸோ பாபாவுக்கு லெட்டர் வரும்பொழுது ஆன்மீக சேவை பற்றிய செய்தியை பாபாவுக்கு லெட்டராக எழுதும் பொழுது தான் பாபா புரிஞ்சிக்கிறார் இந்த குழந்தை என்ன நினைக்கிது, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணதுன்ட்டு. ஸோ நீங்கள் ஏதோ நிரூபணம் கொடுக்கணும். யார் நினைவிலையும் இல்லையோ, எந்த விதமான சேவைக்கான நிரூபணமும் கொடுக்கலையோ, அவங்க தேக உணர்வில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலர் வந்து பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க, பாபா இன்னார் வந்தார்னு அவருக்கு புரிய வச்சேன். அப்போ பாபா புரிஞ்சுக்கிறார் இந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குது, நல்ல சேவைக்கான செய்தியை கொடுக்குது. ஒரு சிலர் 3-4 மாதம் ஆகியும் பாபாவுக்கு லெட்டர் எழுதுறதே இல்லை. ஏதாவது செய்தி கிடைச்சாதான் பாபா புரிஞ்சுக்குவார் இந்த குழந்தை உயிரோடு இருக்கா, செத்து போச்சா, நோய்வாய்ப்பட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவங்களால லெட்டர் எழுத முடியாது இல்லையா. சிலர் வந்து எழுதுகிறாங்க, பாபா நான் இதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதாததுக்கு காரணம் என்னுடைய உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. சிலர் எந்த செய்தியுமே பாபாவுக்கு தெரியப்படுத்துகிறதே கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் ஜுரமும் கிடையாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? தேக உணர்வில் இருக்கிறாங்க. அப்போ பாபா யாரை நினைப்பார்? பாபாவை சுத்தமாக நினைக்காதவங்களே நினச்சி சக்தி கொடுப்பார். யார் பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பாபாவை நினச்சி சக்தி கொடுப்பார்.
இருந்தாலும் குழந்தைங்களுக்குள்ள நிறைய தேக உணர்வு இருக்குது. பாபா புரிய வைக்கிறார், நான் எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு என்னை சொல்லி 84 லட்சம் பிறவிக்கும் மேலே எல்லா ஜீவராசிகள்லேயும் நான் இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ அதனால தான் மனிதர்களை கல் புத்தி உடையவர்கள்னு சொல்லப்படுது. கல் மண்ணிலெல்லாம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இது எல்லையற்ற அவமானம், இது பெருமை கிடையாது, பாபாவை அவமதிக்கிறது இல்லையா. பாபா சொல்கிறார், என்ன அந்தளவுக்கு நிந்தனை பண்ணியிருக்கிறீங்க, இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம் வரிசை கிரமமாக. பக்தி மார்க்கத்தில் நீ வந்தன்னா என்னை முழுவதுமாக உனக்கு அர்ப்பணிப்பேன்னு பாடினீங்க, என்னுடைய வாரிசாக உன்னை மாற்றுவேன்னு பாடினீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் கல் முள்ளில் இருக்கிறதா சொல்லி என்னை உங்களுடைய வாரிசாக்கிட்டீங்க. இதுதான் வாரிசாக்குற லட்சணமாக என்னை அந்தளவுக்கு நிந்தனை பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், எப்போ அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்போ நான் வரேன். குழந்தைங்க இப்போ அப்பாவை தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால் அப்பாவை ரொம்ப மகிமைப்படுறாங்க. அவரை மகிமை மட்டும் பாடுங்க. சிலர் ரெண்டு வார்த்தை அவரை நினைவுபடுத்தி கூட எழுதுறது கிடையாது, அந்த அளவுக்கு தேக உணர்வில் இருக்கிறாங்க. நாம் இப்போ அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய அப்பா தான் நமக்கு இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறார். நம்ம கேட்குறது பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன், எப்படி உலக ராஜ்யத்தை அடையிறதுன்ற ராஜயோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், எல்லையற்ற தந்தை எப்படி உலக ராஜ்யத்தை அடையிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற போதை நாள் முழுவதும் இருந்துச்சுன்னா எல்லையற்ற சந்தோஷம் இருக்கும். மனிதர்கள் கீதையை படித்தாலும் அது ஏதோ ஒரு சாதாரண புஸ்தகம் மாதிரி படிக்கிறாங்க. கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருக்குது, அவ்வளோதான். ஆனால் இதை படிக்கும்போது படிக்கிறவங்களுடைய புத்தியில் ஒன்றும் கிருஷ்ணரோட யோகமும் இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. யார் கீதையை படிக்கிறாங்களோ படித்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இல்லை. கீதையை படித்து முடித்தோடனே அவங்க அவங்கவுங்களுடைய வேலையில் பிஸியாகிடுறாங்க. ஆனால் எல்லையற்ற தந்தை நமக்கு ஞானம் சொல்லி கொடுக்குறாருன்ற அந்த போதை உங்களுக்கு இருக்குது. கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்ற விஷயம் யாருடைய புத்தியில் நுழையல. யாராவது வந்தாங்கன்னா முதல்ல சொல்லுங்கள், இரண்டு அப்பாக்களை பற்றி ரகசியத்தை புரிய வைங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாயிடுச்சு. இப்போ யாருமே நாங்கள் நரகத்துலேயும் இருக்கிறோம் சொர்க்கத்துலேயும் இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. யாருக்காவது துக்கம் ஏற்பட்டால் அவங்க நரகத்தில் இருக்கிறதாகவும், யாராவது சுகத்தை அனுபவித்தா அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு இங்கேயே அளவற்ற சந்தோஷம் கிடைக்கிது, இங்கே ரொம்ப துக்கமாக இருக்கிற மனிதர்கள் தான் நரகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்கள் அந்த மாதிரி பணக்காரங்க பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ வெளிப்புற சந்தோஷத்தை பார்க்குறாங்க, ஆனால் சத்தியுக சந்தோஷத்தை இங்கே அனுபவிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஸோ சத்தியுக சந்தோஷமும் கலியுக சந்தோஷமும் ஒரே மாதிரி இருக்காது. சத்தியுகத்தை இரும்பு யுகம்னு சொல்ல முடியாது, இரும்பு யுகத்தையும் சத்தியுகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ யார் அப்படி புரிஞ்சிக்கிறாங்களோ, சத்தியுகம் தான் நரகம் நரகம்தான் சொர்க்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க முற்றிலும் அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. பாபா தன்னுடைய சுய அறிமுகத்தை கொடுக்குறாரு, காரணம் வேறு யாருக்குமே அவரை பற்றி தெரியாது. கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க, ஆனால் நாம் சொல்கிறோம் ஆத்மாவுடைய ரூபமும் பரமாத்மாவுடைய ரூபமும் ஒரு சின்ன புள்ளி தானே படம் வச்சு சொல்கிறோம். ஏன்னா கடவுளும் ஒரு ஆத்மா, ஆனால் உயர்ந்தவராக இருக்கனால பரம் ஆத்மான்னு சொல்கிறோம். பாபாவுக்கு வந்து அவர் நமக்கு எப்படி வராருன்னு புரிய வைக்கிறார்.
எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிக்குது. வெளி உலக மனிதர்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் மொழியோ ரொம்ப ஈஸியான மொழியில் தான் பாபா புரிய வைக்கிறார். கீதையில் சிவபகவானுடைய பேருக்கு பதில் கிருஷ்ண பகவானுடைய பேரை போட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் ஒன்றும் கீதையை சொல்லலை. அவர் ஒன்று எல்லாருக்கிட்டே நிரந்தரமாக என் ஒருவனை நினைவு செய்யுங்க, தேகதாரியை நினைக்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் அழியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ண பகவான் சொல்கிறார், தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு. கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவரே தேகதாரி தானே, அவரே சின்ன குழந்தையும் கூட. ஸோ அதனால் கிருஷ்ணர் சொன்னார்னு சொன்னது தான் மிகப்பெரிய தவறு. ஸோ இந்த ஒரு தப்புனால தான் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருது. கடவுள் எங்கும் நிறைந்தவரும் கிடையாது. கடவுள் எங்கும் நிறைந்தவராக இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் யாரை வந்து சத்கதி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவரே துர்கதியும் அடைவாரா என்ன? கடவுள் ஒருபோதாவது துர்கதி அடைவாரா? இதை நல்லா சிந்தனை பண்ணணும். இதை சிந்தனை பண்ணுறது ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. மனிதர்கள் எங்களுக்கு நேரமே இல்லைன்றாங்க. ஸோ வந்து கோர்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டு நாள் வராங்க, இல்லாட்டின்னா நான்கு நாள் வராங்க, அவ்வளோதான். அவங்க தொடர்ந்து வந்து படிக்கலை, முரளி படிக்கலை அப்படின்னா அவங்க எப்படி லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும்? மாயையுடைய வேகம் அந்த அளவுக்கு முழு வேகத்தில் இருக்குது. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே திரும்ப நடக்குது. ஒவ்வொரு கல்பத்திலையும் எண்ணற்ற தடவை திரும்ப நடந்திருக்குது. நீங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க, பாபா பிறப்பிறப்பு சக்கரத்தில் நுழையாதவர். நீங்கள் பிறப்பிறப்பு சக்கரத்தில் முழுசாக நுழைந்தவரோட இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் நுழையாத பாபாவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ முழுசாக நுழைந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர், நுழையவே செய்யாதவர் சிவபாபா. ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் பிறப்பதும் அல்ல இறப்பதும் அல்ல. மற்ற எல்லோரும் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் வந்துடுறாங்க. அதனால தான் பிரம்மா விஷ்ணு இருவருமே மறுபிறவியில் வருவதாக நாம் காட்டுறோம் படத்தில். ஸோ தொடர்ந்து அவங்க அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு பிரம்மா ஆகிறார். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இது ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய படம். நீங்கள் பிராமணர்கள், பிறகு நீங்கள் தான் தேவதையாகவும் சத்திரியர் வைஷ்ய சூத்ரராகவும் ஆவீங்க அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் எப்போ பாபா வரோ அப்போ மீண்டும் நீங்கள் பிராமணர்கள் ஆவீங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரின்னு சொல்ல முடியும். இல்லையா, நான் பிராமணன் தேவதை ஆக போகிறேன்னு சதா மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. நிறைய பேரால் இப்படி நினைவில் இருக்க முடியல, சக்கரத்தை சுத்த முடியல. பிராமணர்களாகிய நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிறீங்க, தேவதைகள் ஆகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானத்தை அடைவதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவதையாகிறீங்க. இல்லை எப்படி இந்த சக்கரத்தில் சுற்றி வரீங்க, சக்கரத்தில் எப்படி சுற்றி வரீங்கன்ற ஞானத்தின் மூலமாக தான் தேவதையாகிறீங்க. உண்மையில் வேறு எந்த மனிதனையும் சுதர்ஷ்ண சக்கரதாரின்னு சொல்ல முடியாது. மனித உலகம் மரண உலகம் இது இரண்டும் முற்றிலும் வேறு. அதே மாதிரி பாரதத்துடைய பாரதவாசிகளுடைய பழக்க வழக்கங்களும் முற்றிலும் வேறையாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கமும் வித்தியாசமாக இருக்குது. தேவதைகளுடைய பழக்க வழக்கம் கலியுகவாசிகளுடைய பழக்க வழக்கத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கும்.
அதேமாரி மரண உலகத்தின் பழக்கவழக்கம் முற்றிலும் வேறாக இருக்குது. ஸோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் உள்ள பழக்கவழக்கத்தில். அதனால தான் நாங்கள் அழுக்காக இருக்கிறோம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கடவுளே வந்து எங்களை தூய்மையாக்குங்க, தூய்மையற்ற அழுக்கான உலகத்தில் இருக்கிற எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்க. தூய்மையான உலகம் 5000 வருடம் முன்பு இருந்தது, அப்போ அதை சத்தியுகம்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் 100% தூய்மையான உலகம். திரேத்தாயுகத்தை கூட 100% தூய்மையான உலகம்னு சொல்ல மாட்டோம். ஆரம்பத்தில் முதல் தரமான உலகம் இருந்தது சத்தியுகத்தில், பிறகு திரேத்தாயுகத்தில் இரண்டாம் தர உலகம் இருந்தது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல தெளிவாக நம்ம புரிய வைக்கணும். அப்போ தான் புதுசாக வந்து கேட்குறவங்க கேட்டு ஆச்சரியப்படணும். ஒரு சிலர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஆனாலும் கண்டிப்பாக தூய்மை ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ அந்த முயற்சி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. இந்த காம விகாரம்தான் மனிதனை அழுக்காக்குது. இதை வெல்வதன் மூலமாக நீங்கள் உலகத்தை வெல்றீங்க. பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு, காம விகாரத்தை வென்றீர்கள்னா உலகத்தையே வென்றவர் ஆவீங்க. மனிதர்கள் சொல்கிறாங்க, மனதை வென்றால் உலகை வெல்லலாம் என்று. மனதை கட்டுப்படுத்துங்க. உடலே இல்லாட்டினா தான் மனம் அமைதி நிரம்பி இருக்கும். அப்படி இல்லைனா மனம் ஒருபொழுதும் அமைதியாக இருக்காது. ஏன்னா உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதே காரியம் செய்வதற்காக தான். காரியம் செய்யணும்னா மனம் கண்டிப்பாக எண்ணத்தை உருவாக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கர்மாதித்த நிலையில் இங்கே எப்படி நீங்கள் நிலைச்சி இருப்பீங்க? கர்மாதித்த நிலை அப்படிங்கிறது பிணத்துடைய நிலை, உயிரோடு இறக்கிறது, உடல்லிருந்து முற்றிலும் விடுபடுறது. இதைத்தான் கர்மாதித்த நிலைன்னு சொல்கிறோம். ஸோ உடல்லிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலை அடையிறது எப்படின்ற படிப்பை பாபா சொல்லிக் கொடுக்குற. ஆத்மா உடல்லிருந்து முற்றிலும் விடுபட்டதாக இருக்குது. ஆத்மா பரந்தாமத்தில் வசிப்பது. ஆத்மா உடலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை மனிதன்னு சொல்லப்படுது. காரியம் செய்வதற்காக உங்களுக்கு உடல் கிடைக்குது. ஆத்மா தன்னுடைய உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுத்து காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது. நீங்கள் எப்போ காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையோ அப்போ நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. நிராகார உலகத்தில் எந்த காரியமும் இருக்காது. உலக சக்கரம் இங்கே ஸ்தூல உலகத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது. ஸோ அப்பாவையும் உலக சக்கரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் ஞானம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய கண்கள் அழுக்காக கிரிமினலாக இருக்குதோ அந்தளவுக்கு தூய்மையான எதையுமே உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் உங்கள் எல்லோருக்கும் ஞானம்ங்கிற மூன்றாவது கண் தேவைப்படுது. எப்போ நீங்கள் கர்மாதித்த நிலை அடையிறீங்களோ, அதாவது எப்பொழுது நீங்கள் தேவதை ஆகிறீங்களோ, அப்போ தான் இந்த கண்கள் மூலமாக உங்களுக்கு தேவதை தெரிவாங்க. ஆனால் இந்த உடலில் இருந்து கொண்டு உங்களால் ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்க முடியாது. மற்றபடி காட்சி வேண்டும்னா கிடைக்கலாம், அதனால் எதையுமே அடைய முடியாது. அதனால் எந்த லாபமும் கிடையாது, தற்காலிக சந்தோஷம்தான் கிடைக்கும். ஸோ ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்கணுன்ற ஆசை நிவர்த்தி அடையுது, அவ்வளவு தான். இந்த மாதிரி காட்சி காட்டுறதும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது, ஆனால் அதனால் எந்த விதமான பிராப்தியோ பலனோ கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சாரம். தாரணிக்கான முக்கிய சாரம், நான் ஆத்மா உடல்லிருந்து விடுபட்டு இருக்கிறேன். உடலில் இருந்துக்கிட்டு நான் உடலிலிருந்து இறந்த ஒரு பிணம் அப்படிங்கிற கர்மாதித்த பயிற்சி பண்ணுங்க.
இல்லை உயிரோடு இருந்து இறந்துருக்கிறேன், ஒரு பிணமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சி பண்ணுங்கள். ஸோ சேவை செய்கிறதுக்கான நிரூபணத்தை பாபாட்ட கொடுங்க. தேக உணர்வை முற்றிலும் தியாகம் பண்ணுங்கள். உங்களுடைய செய்தியை, சுய முன்னேற்றம் மட்டும் சேவைக்கான செய்தியை பாபா கிட்ட நேர்மையாக தெரிவிங்கள். மதிப்போடு பாஸ் ஆகிறதுக்காக முழு முயற்சி பண்ணுங்கள். வரதானம் தன்னுடைய அனைத்து கணக்குகளையும் அனைத்து உறவுகளையும் ஒரு தந்தையோடு மட்டும் வைத்திருக்கக்கூடிய 88 ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், 88 ஃபரிஸ்தா ஆகணும் அப்படின்னா தேக உணர்வை கடந்த நிலைக்கு போங்க. ஏன்னா தேக உணர்வுன்றது மண். ஸோ அந்த தேக உணர்வுன்ற மண் சுமை இருந்துச்சு அப்படின்னா அது பாரமாக அனுபவமாகும். ஃபரிஸ்தாக்கள் அப்படின்னாலே தங்களுடைய சொந்த உடலோடு கூட எந்த உறவும் இல்லாதவர்கள், உடலிலிருந்தும் விடுபட்டு இருப்பவர்கள். ஸோ பாபா கொடுத்த அந்த உடலை பாபாவுக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களுடைய ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கும் அதற்கும் உள்ள உறவு முடிஞ்சிருச்சு. இல்லை கொடுத்துட்டா கொடுத்தது அவ்வளோதான், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ உங்களுடைய கணக்கு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒரு பாபாவோட மட்டும் இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் மனிதர்களோடு வச்ச கணக்கு வழக்கு உறவுகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி முழு பிச்சைக்காரர்களாக யார் இருக்கிறாங்களோ, என்னதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் 88 ஃபரிஸ்தாக்கள். அவங்களால தான் உலக நன்மை செய்ய முடியும், உலகத்துக்கான எண்ணத்தை மட்டும் உருவாக்க முடியும். என்னதுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை பற்றி தான் அவங்களுடைய எண்ணம் சிந்திக்கும். ஸோ அதனால் அனைத்தையும் பாபா கிட்ட கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஒரு பாபாவை தவிர எதுவும் கிடையாது ஸ்லோகன். ஸோ எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் விசேஷத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த விசேஷத்தன்மையை ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சேவையில் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.